ஸோ ஹாய் எவர் ஒன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நல்லா கவனிச்சிங்கன்னா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட் ரிவிஷன் எக்ஸாம் இது வந்து 2020 கொஸ்டின் பேப்பர், ஒரு மாடலுக்காக நான் வச்சது. இது வந்து எங்களுடைய சென்டரில் நான் பசங்களுக்காக வச்சது. ஸோ ஆல்ரெடி ஒரு 5 எக்ஸாம் எழுதியிருக்கிறாங்க ரிவிஷன் எக்ஸாம். ஸோ இது ஒரு ரிவிஷன், இது ஒருத்தரோடது எப்படி கரெக்ஷன் இருக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ, ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அந்த கொஸ்டின் பேப்பர் தெளிவாக தெரியுதான்னு தெரியல. ஸோ காட்டுங்க தம்பி, கொஸ்டின் பேப்பர் வந்து பார்த்துக்கோங்க. 2 மார்க்லாம் என்ன கேட்டிருக்காங்க, 3 மார்க் 2 மார்க் வந்து எந்த மாதிரி கேட்டிருக்காங்க, நீங்கள் கொஸ்டின் பேப்பர் உங்கள் கிளான்ஸ்க்கு நான் வைக்கிறேன். ஸோ 5 மார்க்கும் என்ன மாதிரி கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பாருங்கள். நான் இங்கே வந்து க்ரியேட்டிவிட்டி கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க, அந்த க்ரியேட்டிவிட்டி நான் மாற்றி கொடுத்துருக்குறேன். அதனால் பிரச்சனை, அந்த க்ரியேட்டிவிட்டி கூட நீங்கள் போட ட்ரை பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு டைம் அது ரிவிஷனில் கேட்டிருந்தாங்க. ஸோ ஓவரால் கொஸ்டின் பேப்பர் பார்த்துருப்பீங்க. இப்போ அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இவருடைய பேப்பர் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க வந்து ப்ரெசென்ட் பண்ணும்போது இங்கே பார்ட்டு பேர் போடணும். அவர் போடலை, நீங்கள் பப்ளிக் எக்ஸாமில் என்ன பார்ட் எழுத போகிறீங்கன்னு போடணும். என்ன பார்ட்டு, இப்போ இங்கே என்ன பார்ட் போட்டிருக்காங்க, பார்ட் டின்னு போட்டிருக்காங்க. அப்போ பார்ட் டி, பார்ட் டியில் என்ன கொஸ்டின்னு, பார்ட் டின்னு தான் பப்ளிக் எக்ஸாமில் போடணும். எப்படி ப்ரெசென்ட் பண்ணணும் அப்படின்னு காட்டிக்கிட்டு இருக்கேன், புரியுதுங்களா? இது கீ ஆன்சர், அதாவது இந்த கரெக்ஷன் கீ தான் பார்க்கணுங்கிறக்காக இல்லை, எப்படி கரெக்ஷன் பண்ணுறாங்க அண்ட் ஆல்சோ நீங்கள் என்னெல்லாம் மிஸ்டேக் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ பாருங்கள், ஒரு பேராமெட்ரிக் அண்ட் நான் பேராமெட்ரிக் அந்த வெக்டர் கார்டீசியன் ஈக்குவேஷன் 6.7 போட்டிருக்காரு. ஸோ வெக்டர் ஃபார்ம் கரெக்டாக எழுதிக்கிட்டாரு. ஸோ ஒன்றுமே கிடையாது, இது எல்லாமே கரெக்டு தான். பி வெக்டர் மைனஸ் ஏ வெக்டர் கண்டுபிடிச்சிட்டாரு, இதை கொண்டு வந்துட்டார். ஸோ இதுக்கப்புறம் நம்ம வந்து இதை கொண்டு வந்துட்டார், இதை வச்சு நம்ம கார்டீசியன் ஃபார்மை கண்டுபிடிச்சிட்டார். ஸோ தட்ஸ் இட், 5 மார்க். ஸோ இது இதில் நீங்கள் சப்போஸ் நீங்கள் இந்த ஃபார்முலா மட்டும் தான் கரெக்டாக எழுதுறீங்கன்னா, ஃபார்முலாக்கும் இந்த ஃபார்முலாக்கும், அதாவது ஃபார்முலா கொண்டு வந்து அட்லீஸ்ட் இது மூடி கொண்டு வந்தீங்கனாலே ஒரு 3 மார்க் கிடச்சிரும். ஓகேவா? நீங்கள் ஆன்சர் தப்பாக போட்டால் 3 மார்க் கிடச்சிரும். அண்ட் தென் அகெயின் வந்து பார்த்திங்கன்னா, இந்த டேன் இன்வர்ஸ் அப்படிங்கிறது நம்ம சம்மு, இது என்ன சம்னு நான் காட்டுறேன். 4.5 இந்த சம்மு. ஸோ இந்த சம் வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃப் அவனே கொடுத்துட்டான். அப்போ LHS இக்குவல் டு RHS சம்மில் LHS-ம் RHS, இப்போ LHS இது RHS இது, சும்மா எழுதினாலே 1 மார்க் கிடச்சிரும். ஆனால் இவர் கரெக்டாகவே போட்டார். இது வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, அது கரெக்டாக தான் இருக்குது. இது ரெண்டும் சேர்த்து ஒரு டைப், என்ன ஃபார்முலா அப்படின்னு வேணால் எழுதிக்கோங்க. M1+M2 1-M1M2 அந்த ஃபார்முலாவில் போட்டிருக்காரு. ஸோ அது போடும்போது நமக்கு ஈஸியாக ஆன்சர் வந்து இதெல்லாம் அசால்ட்டாக 5 மார்க் எடுத்துடலாம். தட்ஸ் இட். அடுத்து லைட்டிங் ராக்கெட் கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து ஹைட்டு அந்த டிஸ்டன்ஸ் மட்டும் வச்சு ஓப்பன் டவுன்வேர்டு அப்படிங்கிறது ஃபார்முலா போட்டு, ஸோ டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஏன்னா நமக்கு வந்து ஸ்லோப் கண்டுபிடிக்கணும் இல்லையா, DYdx கண்டுபிடிச்சி தீட்டா கண்டுபிடிச்ச ஆன்சர். தீட்டாவை அவங்களே கொடுத்துட்டாங்க இதிலேயே, சில டைம் கொடுத்துருவாங்க ஃபைன் தி ஆங்கிள் ஆஃப் ப்ரொஜெக்ஷன், சில டைம் கொடுத்துருவாங்க, கொடுத்தாங்கன்னா ஆன்சர் போட்டுக்கோங்க, கொடுக்கலன்னா நீங்கள் தான் போடும். ஸோ இதுக்கும் 5 மார்க். ஸோ அடுத்து ஆயிலஸ் தீரம், ஆயிலஸ் தீரம் வந்து அவங்க கேட்ட கொஸ்டின் நம்ம வந்து லாம்டான்னு போட்டு நம்ம ஹோமோஜினியஸாக இல்லையா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இவர் கரெக்டாக போட்டிருக்காரு, ஹோமோஜினியஸ்ன்னு சொல்லிட்டாரு. ஸோ இங்கே வந்து சைன் வந்திருக்கு இல்லையா, இட் இஸ் நாட் ஏ ஹோமோஜினியஸ் கரெக்டாக சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறம் சைன் இல்லாமல், ஏன்னா இந்த சைன் இன்வர்ஸ் இந்த பக்கம் போச்சுன்னா என்னாகும், சைன் யூ, அது இங்கே போட்டு காட்டியிருக்காரு. குட். ஸோ அதுக்கப்புறம் திரும்பவும் அவர் ஹோமோஜினியஸ் சொல்லிட்டாரு, ஆயிலஸ் தீரம் ஃபார்முலா போட்டார், சைன் யூவை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணிட்டாங்க. டிஃப்ரென்சியேஷன் பண்ணதை டிவைடு கொண்டு வாங்க, சைன் பை காஸ் வந்து டேன் ஆயிரும். ரொம்ப முக்கியமான சம் பார்த்துக்கோங்க. இதில் ஹோமோஜினியஸ் சொல்யூஷன், இது ஹோமோஜினியஸ் ஆஃப் டிகிரி, நான் ஹோமோஜினியஸ் ஹோமோஜினியஸ் கரெக்டாக சொல்லணும், இல்லைனா மார்க் போயிடும். 1 மார்க் போகும் ஹோமோஜினியஸ் சொல்லலைன்னா. அதுக்கப்புறம் ஆயிலஸ் தீரம் ஃபார்முலா எழுதணும். ஜஸ்ட் நீங்கள் ஆன்சர் தப்புனாலும் அவங்களே ப்ரூஃப் கொடுத்துருப்பாங்க. ப்ரூஃப் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் கடைசியில் எழுதி விட்டாலும் அதுக்கு 1 மார்க். நீங்கள் இந்த சம்மளம் சும்மா நீங்கள் வந்து அட்டன் பண்ணாலே, இந்த ப்ரூஃப் எழுதி இந்த ஃபார்முலா எழுதி சும்மா அட்டன் பண்ணாலே 3 மார்க் கிடச்சிரும். ஓகே. நெக்ஸ்ட் கேள்வி 43A, நான் மாற்றி கொடுத்த கேள்வி. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினெட்லி வந்து பார்த்திங்கன்னா சைன் ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டான்னு கேட்டிருக்கோம். ப்ளஸ்ன்னு வந்தால் நீங்கள் இப்படி போடணும் டயக்ராம். இவர் பாருங்கள் தப்பு பண்ணிட்டார், டயக்ராம் இப்படி தானே வரும், குவாட்ரன்ட் கீழே போகும். ஆனால் அவர் ஃபுல்லாகவே தப்பு, டயக்ராம் தப்புனா எல்லாமே தப்பா சார், எல்லாமே தப்பு தான். ஆனால் அவர் ப்ரூஃப் கடைசியில் எழுதிக்காரு, அதுக்கு 1 மார்க். ஏன்னா LHS இக்குவல் டு RHS போட்டிருக்காங்க, அதனால் அது 1 மார்க். ஸோ இது எல்லாமே வந்து தப்பு தான், ஏன்னா அவர் ப்ரொசீஜரே மாற்றிட்டார். சைனுக்கு வந்து பாருங்கள், அவர் வந்து A.B எடுத்திருக்காரு. சைனுக்கு நம்ம என்ன எடுக்கணும், பி கிராஸ் ஏதோ எடுக்கணும் இல்லையா. இந்த மாதிரி நீங்கள் வந்து இந்த சம்மை தப்பு பண்ணிருக்கூடாது. இந்த பரீட்சையில் இந்த சம் இந்த மாடலில் 4 தீரமில் 1 தீரம் கண்டிப்பாக கேட்டுருவாங்க. நெக்ஸ்ட்டு குரூப்பிங் பண்ணுறது, 3.4 ரொம்ப முக்கியமான சம். ஸோ இது குரூப்பிங் பண்ணுற சால்வன் கேட்டுருவாங்க. நம்ம இது ரெண்டு குரூப்பிங் பண்ணால், அவர் இது ரெண்டு குரூப்பிங் பண்ணியிருக்காரு, இது ரெண்டும் குரூப் பண்ணியிருக்காரு. ஸோ சாரி, -3, -2 அண்டு இது ரெண்டும் குரூப்பிங் பண்ணியிருக்காங்க, கரெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ ஒய் சொல்யூஷன் இது போல் ஒய்யும் போட்டார். ஸோ நெக்ஸ்ட் இது போட்டார், அதுக்கப்புறம் எல்லாமே கொண்டு வந்துட்டார். இங்கே வந்து குவாட்ரேட்டிக் ஃபார்மையும் கொண்டு வந்துட்டார், ஏன்னா இந்த ஒய்யோட வேல்யூத்துக்கு இதில் சப்ஸ்டிட் பண்ணணும்.
எல்லாம் கொண்டு வந்துட்டார், கரெக்டாக கொண்டு வந்து ஏபி இந்த ஃபார்முலாவில் தப்பு பண்ணிட்டாங்க பார்த்தீங்களா. இது மூடி நீங்கள் போட்டீங்க, மூணு மார்க் கிடச்சிருது. இந்த ரூட்டை நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா, இதை வச்சு. இதில் மிஸ்டேக் பண்ணியிருக்காரு. என்ன மிஸ்டேக்னால், இங்கே ஃபார்முலாவில் சி போடலை. அப்போ என்னாச்சு, அது ஃபுல்லாகவே தப்பு தான். ஏன்னா அது சிஏ போடாதப்போ நமக்கு வந்து ஆன்சர் கிடைக்காது. ஸோ ஜஸ்ட்டு நீங்கள் அட்டன் பண்ணாலே ஒவ்வொரு செம் அட்டன் பண்ணாலே ஒரு மார்க்காவது கிடைக்கும், ஒன்றும் தெரியாதவங்க கூட. ஸோ இங்கே பாருங்கள், இந்த செம் பாருங்கள், டூ மார்க்கு. என்ன கேட்டிருக்காங்க, நான் சிங்குலார் ஃபைண்டு ஏ இன்வர்ஸ். ஏ இன்வர்ஸ் ஃபார்ம்லாம் என்ன, அதுக்கு ஒரு மார்க் கிடச்சிருது. ஸோ இவர் வந்து அட்ஜாயின்ட்டு முடிச்சிட்டாரு, இதுங்க முடிச்சிட்டாரு. ஸோ ஏடி மைனஸ் பிசி அட்ஜாயின்டும் என்னது, அட்ஜாயின்ட்டு முடிச்சா டிட்டர்மினேட் டூ மார்க். ஸோ அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி வேல்யூ காஸ் இன்வர்ஸோ மைனஸ் ஒன் பை டூ. ஒன் பை ரூட்டுக்கு வேல்யூனா ஃபைவ் பை ஃபோர் கண்டுபிடிச்சாச்சு. ஜீரோ டு பை இந்த டொமைனை கரெக்டாக எழுதியணும், ரெண்டு மார்க்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பி கிராஸ் சியை கண்டா கண்டா கண்டுபிடிச்சிட்டாரு. ஏ டாட் இந்த வேல்யூ கேட்டிருக்காங்க. டாட்னா என்ன பண்ணணும், பியோட வேல்யூவும் இந்த கிடச்ச ஆன்சரும் டாட் எடுத்தால் நம்பர் வரணும், நம்பர் வரணும், ஸ்கேலார் வரணும். ஸ்கேலார்னு என்ன, நம்பர் வரணும். ஆனால் இவர் கிடச்சது வெக்டர், அப்போ இவர் தப்பாக போட்டிருக்காரு, இன்டூவே தப்பாக போட்டிருக்காரு. இப்போ ஃபைவ் இன்ட்டு ஒன் ஃபைவ், எயிட் டூ சார் சிக்ஸ்டீன், த்ரீ ஒன் சார் த்ரீ, இந்த மாதிரி தான் போடணும். தவிர அவர் வேறு மாதிரி போட்டிருக்காரு. இப்போ ஒன் மார்க் கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ப்ரூஃபு காம்ப்ளெக்ஸ் நம்பர். நான் இது கண்டிப்பாக கேட்பாங்கன்னு சொல்லியிருக்கேன். இருபத்தஞ்சாவது வருஷம் பாருங்கள், இந்த வருஷம் பப்ளிக்கில் கேட்கக்கூடிய ஒரு கேள்வி பார்த்திங்களா, அவங்க மாடு ஒரு கேள்வி கிட்டே இதை வச்சு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த ஃபார்முலாவை கரெக்டாக போட்டார், ஃபார்முலாவை கரெக்டாக போட்டார். ஸோ குட். ஸோ இது அவ்வளோதான், முடிஞ்சு. என்ன இருக்குது, இதுக்கு ஒரு ரெண்டு மார்க்கு. ஸோ இது த்ரீ மார்க் கேள்வின்னு நினைக்கிறேன், டூ மார்க்கு தான். ஸோ டூ மார்க்னால அது டூ மார்க், ஓகேங்களா. ஸோ இந்த ஃபார்ம் எழுதினாலே ஒரு மார்க் கிடச்சிடும். அவங்க கொடுக்கப்பட்ட மாடுலஸ் ஆஃபீஸர் த்ரீ எழுதிட்டோம், இதை நம்ம மாடு எடுத்தால் ஆன்சர் வந்துடும். நீங்கள் ஜஸ்ட் இந்த ப்ரூஃபில் மட்டும் அப்ளை பண்ண போதும், சரியான ஈஸி. அதுக்கப்புறம் கே கண்டுபிடிக்கிற சம் ப்ராபபிலிட்டியில் கேட்பாங்க. நான் சொன்னால் ப்ராபபிலிட்டி பிடிஎஃப் ஃபங்க்ஷன் ஃபார்மில் எழுதிட்டாரு, ஸ்பிளிட் பண்ணிட்டாரு, ஜஸ்ட் அந்த ஃபங்க்ஷன் உள்ளே போடுறாரு, அவ்வளோதான். கே கண்டுபிடிச்சிட்டாங்க, ரெண்டு மார்க். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் மினி. பெருசாக இதுனா மேக்ஸ், இதுனா மினிமம். ஜீரோ பெருசாக, ஒன் பெருசாக, ஒன் தான் பெருசு. இதில் பெருசு பார்க்கணும், இதில் சின்னது பார்க்கணும். பெருசு பார்த்து எழுதிட்டார் எல்லா ரோலையும். ஸோ இது கரெக்டு, இது கரெக்டு, ரெண்டு மார்க். ஏன்னா அதுக்கு ஒரு ஒரு மார்க். பார்ட் சி த்ரீ மார்க் பாருங்கள், காட் ஜார்டன் ட்ரை பண்ணியிருக்காரு. காட் ஜார்டன் அப்படின்னா ப்ரொசீஜர் என்ன பண்ணணும், 1001 எழுதிக்கிட்டு, அதாவது இதுதான் ப்ரொசீஜர் இல்லையா. ஏவும் யூனிட் மேட்ரிக்ஸும் இப்படி எழுதணும். இந்த இது வந்து 1001 இங்கே கொண்டு வரணும். இவர் கொண்டு வந்திருக்காரு, இது தப்பாக ரைட்டா அப்படின்னு நம்ம செக் பண்ணிடுவோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த சம் ஒரு ரோ கொண்டு வந்துட்டாரு, 001 கொண்டு வந்திருக்காரு. பட் அடுத்தல சம் மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஸோ அதனால் அவர் வந்து இந்த ஆன்சர் தப்பு. ஸோ போட்ட வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு மார்க் கிடைக்கிது. அந்த அதே மாதிரி அந்த ப்ரொசீஜர் எழுதியிருக்காரு, இந்த ப்ரொசீஜருக்கு அவருக்கு ஒரு மார்க் தந்துடலாம். அடுத்த தென் நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் ரூட். ஸ்கொயர் ரூட் ஃபார்முலாவுக்கு ஒரு மார்க் கிடச்சிருது, அவர் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டாரு. கொண்டு வரதுக்கு ரெண்டு மார்க்கு, ஆன்சருக்கு ஒரு மார்க்கு, மொத்தம் மூணு மார்க்கு. ஸோ மூணு மார்க். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ட்ரூத் டேபிள், இதை ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. அவர் ப்ரூவ் பண்ணிட்டார், ப்ரூவ் பண்ணிவிட்டு ஹென்ஸ் ப்ரூவ்டுன்னு போடுங்க, மறக்காமல் போடுங்க. இவர் இங்கே எழுதினால அவங்க ஃபுல் மார்க் போட்டுருவாங்க. நீங்கள் ப்ரூஃப் சம் கேட்டாங்கன்னா கடைசியில் எடுத்து எழுதுங்க. ஏன்னா சம்மு தப்புனாலும் நமக்கு வந்து என்ன ஆயிரும், நமக்கு வந்து இதுக்கு ஒரு மார்க் கிடைக்கும். இங்கே எழுதியிருக்கிறனால ஒரு மார்க் போட்டுருவாங்க. ஸோ ப்ரூஃப் சம்முக்கு ஒரு மார்க் இருக்குது, நீங்கள் தப்பாக போட்டோம். இங்கே பாருங்கள், ப்ரொசீஜர் கரெக்டு, பாக்ஸ் ப்ராடக்ட் எடுத்திருக்காரு கரெக்டு. பட் ஆனால் அவர் கொண்டு வந்த விதம் தப்பாக இருக்குது. ஸோ அதனால் ப்ரொசீஜர் கரெக்டுனால இதுக்கு ஒரு மார்க் கிடச்சிருது. ஸோ தட்ஸ் இட். ஒன் மார்க் வந்து பார்த்திங்கன்னா இவர் ஒம்பது மார்க் எடுத்திருக்காரு. இங்கே ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காரு பாருங்கள், ஒன்பதாவது கொஸ்டின் விட்டுருக்காரு. ஒவ்வொரு ஒன் மார்க்குமே நம்ம ஆப்ஷன் போட்டு மட்டும்தான் எழுதணும். ஆப்ஷன் போடாமல் எழுதுனா அது ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிடுவாங்க. இதுதான் பப்ளிக்கோட ரூல்ஸ். ஸோ கண்டிப்பாக ஒன் மார்க்கில் நீங்கள் 15 மேலேயாவது எடுக்கணும். இவர் மாதிரி ஒம்பது எடுத்திங்கன்னா மார்க் வராது. ஸோ இங்கே ஒன் மார்க் விட்டுருக்காங்க, இந்த மாதிரி ஒமிட் பண்ணாதீங்க. ஏதாவது தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒன்று எழுதி விடுங்க, இப்படி ஒன் மார்க்காக விடக்கூடாது. ஸோ மொத்தம் இவர் டோட்டல் பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ வருதுன்னு. ஸோ ஃபைவ் ஃபைவ் டென் ஃபிஃப்டீன் டுவெண்ட்டி 21, 24 ஃபைவ் மார்க்கில் அவர் வந்து 24 எடுத்திருக்காரு. ஃபைவ் மார்க் செக்ஷனில் 24 எடுத்துக்க, பார்ட் டியில் 24 35 குட். ஸோ இந்த மாதிரி நீங்களும் எடுப்பீங்கன்னு நம்புகிறேன். டூ மார்க்கில் எவ்வளோ எடுத்திருக்காருன்னா 2, 2, 4, 5, 7, 9, 11 மார்க் எடுத்திருக்காரு. ஸோ குட், ஆல்மோஸ்ட் குட். 14க்கு டூ மார்க்கில் 14க்கு 12. இன்னொரு டைம் பண்ணிக்கலாம், 2, 2, 4, 5, 7, 9, 11. நம்ம தப்பாக போட்டோம், 11 செக் பண்ணியாச்சு, 11. அண்டு த்ரீ மார்க் வந்து பார்த்திங்கன்னா 1, 3, 4, 7, 8. அப்போ இதில் புவராக இருக்கார். அப்போ நீங்கள் வந்து கரெக்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி நீங்களும் ஒரு டெஸ்ட் எழுதி பார்த்து கரெக்ட் பண்ணிக்கணும். ஒன் மார்க்கில் 9க்கு 20க்கு 9 ரொம்ப லோ. அப்போ இதில் 15 மார்க் எடுத்துருந்தால் டோட்டல் வந்திருக்கும். இப்போ 28 ப்ளஸ் 4
32 plus 11 and 920. 52 90 52 so 100 62 so இது வந்து மார்க் நல்ல மார்க்கா இல்லையாங்கறது நீங்க தான் ஜட்ஜ் பண்ணிக்கணும் so this is the way to write and also வந்து பாத்தீங்க பிரசன்டேஷன் சூப்பர் இந்த பேப்பர்ல so அடித்தல் திருத்தல் இந்த மாதிரி இருக்க கூடாது ரஃப் வந்து இந்த மாதிரி போட கூடாது அவங்க ரஃப் ஷீட் கொடுப்பாங்க வொர்க் ஷீட் பின்னாடி இருக்கும் புக்லெட்ல பின்னாடி இருக்கும் 11th ஸ்டாண்டர்ட்லயே ஆல்ரெடி எழுதி இருப்பீங்க இல்லையா அப்ப ப்ரூஃப்ஸ் என்னெல்லாம் கேட்டிருக்கானோ அந்த ப்ரூஃப் எல்லாம் நம்ம என்ன பண்ணிக்கணும் கரெக்ட்டா எழுதிக்கணும் so okay இந்த பேப்பரை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ கண்டிப்பாக இது ஒரு ஐடியா கொடுத்துருக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு இது முக்கியமான வடிவமையும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்